வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த கல்யாண வீடுகளுக்கு போனால் நம்ம மிஸ் பண்ணாமல் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிபெலாபாத். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிசிபெலாபாத். அதே மாதிரி நம்மளால் வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, வீட்லேயே செம டேஸ்டியாக கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு அருமையான பிசிபெலாபாத் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப குவிக்காக நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 5-6 பேர் சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி செய்கிறேன். ஸோ இந்த கப்பில் 2 கப் அரிசியும் 1 கப் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு 8 டம்ளர், எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ ரைஸ் அண்ட் பருப்பு அதே டம்ளர்லேயே 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ 8 டம்ளர் தண்ணிங்கிறது நல்லா கொஞ்சம் குழைவாக வெந்து வரும், ரைஸும் பருப்பும் ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு வெந்து வரணும். அதுக்காக இந்த 8 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு. 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்க்குறேன். குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா 1 டேபிள்ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக்கரை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி இதில் ரொம்ப வெஜிடபிள்ஸ் போட போகிறதில்ல. சின்ன வெங்காயம், கேரட், பட்டாணி, இது 3 மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிரேவி செஞ்சுடுவோம். கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் வந்து அந்த நெய்யோட வாசனை அதில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப நெய்யும் போடணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் நம்ம கலந்து போட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது 4 போட போகிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள், 4 சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. குண்டு மிளகாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீட்டு மிளகாவாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் 4 மிளகாயும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பெருங்காயம் சேர்த்தாச்சு, காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வச்சுருக்க பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி, அதாவது ஆல்ரெடி வேக வச்ச பட்டாணிங்கிறதுனால அதை கடைசியாக போட போகிறேன். உங்களோடது பச்சை பட்டாணியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல பழமான 1 தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம். அப்போ காய்கறி நல்லா வெந்துடும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போது மசாலா பொருளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அது சேர்த்துக்குங்க. அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் கடையில் நீங்கள் பிசிபெலாபாத் மிக்ஸுன்னே கிடைக்கிது, பவுடர் கிடைக்கிது, அது கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இல்லை பிசிபெலாபாத் வந்து ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதை தனியாக இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து இப்போ 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, அடுப்பை சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளித்தண்ணியும் இந்த மசாலாவோட சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் வந்து நான் இப்போது வெல்லம் சேர்க்குறேன், இது வந்து ஆப்ஷனல். இந்த வெல்லம் சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்கள் இஷ்டம், ஆனால் வெல்லம் சேர்த்தா நல்ல ஒரு சுவை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லமும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பச்சை வாசனை போகிற அளவு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நான் பட்டாணியை அதில் சேர்க்குறேன். ஸோ பட்டாணி ஏற்கனவே வெந்த பட்டாணிங்கிறதுனால நான் இப்போ சேர்க்குறேன். நல்லா கொதித்து அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு, நம்மளுடைய
மிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ப்ரெஷர் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்டான பதத்தில் நல்லா லைட்டாக அப்படி குழஞ்சி, பச்சரிசி அப்படிங்கிறதுனால டக்குன்னு குழஞ்சி வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பு ஆனில் இருக்குது, ஆனால் ஃபுல் சிம்மரில் வச்சுட்டு நம்ம நம்மளுடைய சாம்பார் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு அந்த சிம்மர்லேயே தான் இருக்கணும், ஃப்ளேமு நல்லா அப்படியே அடியிலேருந்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள் அந்த பதம் இப்போவே உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பக்கத்துலேயே கொஞ்சம் நெய்யில் முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரியும் கொஞ்சம் சேர்த்து உள்ளே போட்டுட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அதிலே போடுங்க. போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி மூடி ஃபுல் சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. இது ஒரு தம் மாதிரி பாருங்கள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே நல்லா பக்காவாக மிக்ஸ் ஆகி கம கமன் வாசனை அருமையாக இருக்குது. 5 நிமிஷம் தேவையில்லை, 2 நிமிஷம் மூடி சிம்மரில் வச்சுட்டு அப்படி எடுத்திங்கன்னா தள தளனு அருமையான பிசிபெலாபாத் ரெடி. ரொம்ப குயிக்காக 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே சுட சுட எடுத்து ஒரு ஹாட் பேக்கில் வச்சு மூடிட்டு கூடவே நல்ல வத்தல் வடகம் சிப்ஸு இதை மாதிரி வச்சு அருமையாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணும்போது மேலேயும் கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா செம டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான பிசிபெலாபாத் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.